கலை நிமிர்ந்த தமிழகம், மனம் குளிருது தினம் தினம், இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலம். ஷார்ட்கட்னு சொல்லலாம், என்னன்னா வந்துட்டு நான் வந்து எப்போதுமே அந்த சீனுக்காக அந்த டைலாக் எழுத மாட்டேன், இந்த டைலாக்காக அந்த சீனை உருவா ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணணும் எனக்கு பிடிக்கும். ஒரு திங்ஸாக வாங்கிட்டு இருக்கும், நகை வாங்க போகும்போது நகையெல்லாம் கொடுக்கும், பில் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்பலை கழட்டிட்டு, நான் சாமி கும்பிடுவேன் அது பிரச்சனை கிடையாது, பட் சப்பலை கழட்டிட்டு அது மாதிரி ரொம்ப பக்தியோட அந்த நகையை கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கன்னிராசி வந்து நான் டிரெக்ட் பண்ணுற பிளான்ல இல்லை, இன்ஃபேக்ட் 3 வருஷம் முன்னாடியே கன்னிராசினு வெப்சீஸ் பண்ண போகிறோம், அது ஷெரீஃப் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. யுவராஜ்னு ஒருத்தர் இருந்தார், நான் வந்து ரொம்ப பிளாக் பஸ்டர் கொடுத்த டிரெக்டர் கிடையாது, கெடுத்தோன்னு எல்லா ஆக்டரும் கொடுக்குறதுக்கு, ஸோ பட்ஜெட்டாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ப்ளஸ் இதே சென்னையில் நமக்குன்னு ஒரு வாடகை வீடு, நமக்குன்னு ஒரு வண்டி, நம்ம மட்டும் குளிக்க ஒரு பாத்ரூம், நம்ம மட்டும் தூங்க ஒரு பெட்ரூம், இது இருந்தால் போதும். நம்ம வந்து சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க இன்னும் பின்னாடி திட்டுறாங்களா என்னன்னு தெரில, அது இன்னும் 2-3 வருஷம் வளர்ந்தா நமக்கு தெரிஞ்சிடும். சினிமாவோட நேர்களுக்கு வணக்கம், நம்மளோட எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லையும் ஒரே ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு சினிமா ட்ரை பண்ணுற ஒரு ஆஸ்பைரிங் சினிமா ஆர்வம் உள்ள ஒரு இளைஞனாக இருப்பாங்க. அந்த இளைஞன் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருக்க ஒருத்தனை அப்படியே ரெப்ளிக்கா அந்த முகமாகவே நம்ம மனசில் பதிவைக்கிற மாதிரியான ஒரு முகமாக இருக்கும், அதுக்கு பேருமே அன்பாக தான் இருக்கும். ஸோ அன்புதாசன் அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்களும். தேங்க்யூ ப்ரோ, ஒரு இன்ட்ரோக்கே ஒருத்தர் இன்ட்ரோலாம் தேங்க்யூ. இல்லை, ரெண்டு விஷயம், ஏன்னா கன்னிராசி ஒரு சினிமாவை ஆஸ்பைரிங்காக ட்ரை பண்ணுற அன்புதாசன் இனிஷியல் லெவலில் எப்படி ஆரம்பிச்சாருங்கிறது நம்மலாம் கூட இருந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு இயக்குனருங்கிற மேடை அந்த சீட் அவ்வளோ ஈஸி கிடையாது, அது வந்திருக்கிறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஆக்ஷனை கொடுக்குறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கதையை வேறு சொல்கிறீங்க. ஸோ அந்த ரிசர்ச் ப்ராசஸ் எப்படி பாசிபிள் ஆச்சு அவர் அஸ் அ டைரக்டர்? ஆக்சுவலாக என்னன்னா, நான் ரிசர்ச்ன்றது நிறைய யூஸ்வலாக நிறைய புக்ஸ் படிப்போம், வழக்கமாகவே நமக்கு அந்த ஒரு ஒரு மீடியாவில் இருக்கும், சரி புக்ஸ் படிக்கலான்னு சொல்லிட்டு புக்ஸ் புக்ஸ் படிப்போம். அந்த மாதிரி யூஸ்வலாக புக் ரீடிங் எனக்கு ஹேபிட் இருக்கு, புக்ஸ் நிறைய படிப்பேன், நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய படம் பார்ப்பேன். வழக்கமாக இந்த அறிவு தேடலில் ஈடுபடுற ஒரு சில கேங்கில் நான் ஆக்சுவலி எனக்கு இப்போ மைண்டில் வந்துச்சு பழனிச்சாமி நீங்களா, இந்த அறிவு தேடலில் ஈடுபடுற கேங்கில் நானும் ஒருத்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆக்சுவலி கன்னிராசி வந்து நான் என்னோட ரைட்டர்ஸில் ஒரு 3 பேர் இருப்பாங்க, அதில் சரவணன் ஒரு பையன், அந்த பையன் வந்து பேரை மென்ஷன் பண்ணி ஆகணும். அந்த பையன் வந்து ஆக்சுவலாக ஹீஸ் நாட் ஃப்ரம் சினிமா, அவன் வந்து அருப்புக்கோட்டையில் அருப்புக்கோட்டைன்ற ஊரில் ஒரு வெட்டினரி டாக்டர் ஆக்சுவலாக அந்த பையன். எனக்கு காலேஜில் ஒரு தமிழ் பேச்சு போட்டி காம்படிஷன் மூலமாக அந்த பையன் எனக்கு பழக்கம், நாங்கள் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அவன் நிறைய இலக்கியம் படிப்பான், நாங்கள் இலக்கியம் டிஸ்கஸ் பண்ண படிப்பிட்டே இருக்கும்போது, ஸோ கன்னிராசி இந்த ஐடியா நான் சொல்கிற மாதிரி வெப்சீரிஸ் டிரெக்ட் பண்ணலான்னு இருக்கேன், இதான் லயன் அப்படிங்கும்போது நான் ஒரு ஐடியாவாக சொல்லுமோ அந்த பையன் இந்த மாதிரி சீன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு இந்த இடத்துல இதை பற்றி டயலாக் தான் நல்லாகும்னு நினைக்கிறேன், ஏதாவது ரிசர்ச் பண்ணி சொல்ல அப்படின்னா அவன் படிச்ச ஏதாவது ஒன்று சொல்லுவான், இல்லை நான் படிச்ச ஏதாவது ஒன்று சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி தான் அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதில் எந்த அளவுக்கு எனக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அந்த பையனுக்கும் படிக்கிற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் எனக்கு சொன்னால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோன்றது, அங்கே ரீஒர்க் பண்ணி தான் அந்த விஷயங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். இப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளர்ட் விஷயங்களை பார்ப்போம், ஒரு பையன் ஃப்ளர்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு பொண்ணு ரியாக்ஷனை பார்ப்போம், ஆனால் அந்த ஒரு ஃப்ளர்ட்டும் அந்த இடத்துல இருக்கு. பை த சைட் கிருஷ்ணாங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அந்த கிருஷ்ணாங்கிற பேரு யாரு, கிருஷ்ண என்ன அவதாரத்துல வந்தாருங்கிற முதல்ல கொண்டு இந்த டீடைலிங் ஹிஸ்டாரிக்கல் மித் எடுக்கிறப்போ தப்பாவும் இடக்கூடாது, பட் அதை பிளேஸ் பண்ற விதமும் பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது அன்புக்கு? சி ஆக்சுவலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்கட்னு சொல்லலாம், என்னன்னா வந்துட்டு நான் வந்து எப்போதுமே அந்த சீனுக்காக அந்த டைலாக் எழுத மாட்டேன், இந்த டைலாக்காக அந்த சீனை உருவா ரிவர்ஸில் ஒர்க் பண்ணணும் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து என்ன, இப்போ ரெண்டு பேருமே கிருஷ்ணான்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அப்போ ரெண்டு பேரும் ஒரு கான்ஃப்ளிக் வரணும், அது ஆஃபீஸில் அப்போ ஆஃபீஸாக நேம் கான்ஃப்ளிக் ஸ்விக்கியில் ஒரு அந்த மாதிரி அது அதெல்லாம் சுற்றி நடக்கிற விஷயங்கள். இப்போ எனக்கு என்னென்னா, என்னது உங்களுக்கே பொண்ணு பேர் அப்படின்னா உங்களுக்கே பையன் பேர், அப்போ பொண்ணு என்ன சலச்சவளா, உனக்கு என்ன பையன் பேர் அப்படின்றது தான் அந்த டோனாக இருந்துச்சு. அப்போ எனக்கு அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக என்ன சுவாரஸ்யம் கொடுத்ததுக்காக ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ என்ன சுவாரஸ்யமாக இருக்கலாம் அப்படின்னு நான் உடனே அந்த பையன் கேட்குறேன். இப்போ கிருஷ்ணான்ற பேர் பொண்ணுக்கு வைக்கிறாங்க, கிருஷ்ணவேணி அப்படி வைக்கிறாங்க, இந்த பேருக்கு என்ன காரணமா இருக்கும், கிருஷ்ணாவும் ஒரு பொண்ணு பேருன்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃபா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தேடுறோம். அப்படி தேடும் போது நமக்கு இந்த மாதிரி கதை ஒன்று கிடைக்குது. ஓகே, நம்ம யார் தமிழ் படிச்சு யாரோ தோட்ட கேட்குறோம், அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கு. இந்த மகாபாரதத்தையே ஃபுல்லா சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஃபுல்லா அவங்களுக்கு இன்டெப்தா உள்ள இருக்கு எல்லாமே, உள்கதை எல்லாமே அவங்க கிட்ட கேட்குறோம், அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, அப்ப இதை இங்கே வைக்கலாம் அப்படின்னா அது அப்படிதான் அது ஒர்க்கா இது இந்த இடத்துல இன்னும் சுவாரஸ்யம் கொடுறதுக்கு என்ன பண்ணலாம், சுவாரஸ்யம் கொடுத்ததுக்கு என்ன பண்ணலாம், இன்ட்ரிங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அதோட சேர்ந்து மியூசிக் ஆட் பண்ணா எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன
ஐடியா. அதாவது கடைசியா ஆக்சுவலி இது தூரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா திரும்ப அந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்பா அடுக்கிக்கிட்டே போனா எப்படி இருக்குன்றதுதான். இதாவது இதோட நிறுத்த வேணாம், இதுக்கு அடுத்து பண்ணா என்ன இருக்குன்ற சின்ன இன்ட்ரிகிங் தாட் ஒன்று இருந்துட்டே இருக்குல்ல. அதுல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல ஒரு பொண்ணு கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டு ஆல்ரெடி பேர் காரணம் கிருஷ்ணா அப்படின்னு அவங்க என்ன இல்ல உங்களும் நினைக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே திரும்ப மேல போனா கிருஷ்ணா நைஸ் நேம் தேங்க்யூ சேம் டு வழக்கமா இந்த சேம் டு ஜோக் வந்து சேம் டே ஹாப்பி பர்த்டேஸ்னா பர்த்டேடா தேங்க்யூடா சேம் டு யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மொக்க ஜோக்கை அப்படியே இங்க ஷிஃப்ட் பண்ணி அந்த மாதிரி ரியல் லைஃப்ன்ற விஷயங்களை ஒர்க் பண்றதுதான் நகை வாங்க போறோம் நகை வாங்க போனப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு திங்ஸா வாங்கிட்டு இருக்கோம், நகை வாங்க போகும்போது நகையெல்லாம் பில் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா சப்பலை கழட்டிட்டு நான் சாமி கும்பிடுவேன் அது பிரச்சனை கிடையாது, பட் சப்பலை கழட்டிட்டு அது மாதிரி பக்தியோட அந்த நகையை கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நம்ம இப்படியே போயிட்டு ஒரு 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 இரும்பு கடையில் ஒரு கடப்பாறே அறுவாலை வாங்குறோம், அதுவும் ஒரு உலோகம் தான், அதுவும் மண்ணில் தான் கிடைக்குது, அதையும் இந்த மாதிரி தான் மோல்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க அதிகமாக எதுவுமே பண்ணுறது இல்லையே, ஏன் இதை மட்டும் ஒழுதாக பண்ணுறாங்க? ஏன்னா அப்போ அதோட வேல்யூ நான் அதை அதான் நினைக்கிறான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது எனக்கு அப்போ தோணுச்சு, ஏன் இதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க, அவங்க காசு கொடுத்தா அவங்க பொருள் கொடுக்குறாங்க, இது எதுக்கு எதுக்கு சாமிக்கு ஈக்குவலாக அவங்க சாமி கும்பிட்டு நல்லதே நடக்கும்னு சொல்லி எதுக்கு அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அந்த ஸ்பார்க் அப்படியே வச்சுக்கிட்டேன், அப்புறம் எழுதும் போது எனக்கு இந்த ஸ்பார்க் வந்து இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும்ல. இங்கே இந்த இடத்துல எங்கே அன்புதாசன் எனக்கு வந்து பெட்டராக தெரியறாரு டைரக்டரா இல்ல ஒரு ரைட்டரா எங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு கேஜிஎஃப்ல உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்காக கொண்டு வந்து கொடுக்குறமா அப்படின்னு. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வேர்ல்டு பிளாக் போஸ்டர் ஃபிலிமுக்கு கோல்டு தான் ஒரு சோலா இருந்திருக்கு, ஏன்னா கேஜிஎஃப்னு பேர் வச்சனால அது ஒரு கோல்டு கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் அம்மாவை கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறது தான் ஒரு கதை, அதையும் கதையோட மையக்கருவா இருக்கு. இங்க கமிங் டு சீரீஸ்ல அதை சொல்லி அது மட்டும்தான் அதோட வேல்யூ வேணாங்கிறது புரிய வச்சு அந்த மதிப்பை வச்சு ஒருத்தன் வேலைக்கு போகணுங்கிற அவனுக்கு அங்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இல்லையா, தட் கான்ஃபிடன்ஸ் பில்ட் அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அந்த அணுகுமுறை. கமிங் டு யூ, இந்த சீரீஸை இன்னும் பெட்டரான இடத்து கொண்டு போய் ஓகே ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறப்ப என்னென்ன விஷயம் பண்ண வேண்டியிருந்தது? எனக்கு வந்து கமர்ஷியலாக ஒரு சாங் ஒரு டான்ஸ் நம்பர் சாங் ஒன்று வைக்க வேண்டியதாக இருந்துச்சு எனக்கு, விச் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் டூயிங் தட். எனக்கு வந்து ஏன்னா எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது, அதனால எனக்கு வந்து யார் டான்ஸ் ஆனாலும் பிடிக்காது, நம்ம சீசன் டான்ஸ் வைக்கணும் சொல்றது, அதுக்காக வந்துட்டு எங்கள் சாங் பிடிக்காது வைக்க சொல்ல முடியுமா, சும்மா சொல்றதுதான். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக அந்த சாங் எனக்கு வந்து ஆனால் அது எனக்கு என்ன அந்த ஒரு டான்ஸ் நம்பர் வேணும், ப்ரமோஷனுக்காக ஒன்று வேணும், ஏன்னா ரீல் கண்டென்டாக அது மாறும், ஒரு பாப்புலர் சிங்கர் பாட வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப சாங் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், லைக் நாட் லைக் வந்து ஓகே வந்தோம் சாங் ஒரு ஓபனிங் சாங் அப்படி இல்லாமல் அந்த சாங்க்கு ஒரு ரீசன் வேணும் அப்படின்னா ஹீரோயினுக்கு டான்ஸ் டான்ஸ் வந்து பிடிக்கும் ஆனால் தெரியாது அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த பொண்ணு அப்போ அந்த பொண்ணு ஆடினா எப்படி இருக்கும், அந்த பொண்ணை ஹீரோ ஆட வைக்கிறான் அந்த மாதிரி ஒன்று போகலாம், ஷெரீஃப் எல்லாம் டான்ஸ் ஆடுவான் ஆப்வியஸாக, சரி ஓகே அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதான். ஸோ அது ஒன்று. அப்புறம் எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் ஒரு சில இடங்களில் வந்து எனக்கு இந்த இடத்துல இது வேணுமா, இந்த ஜோக் வேணுமா, இந்த இது வேணுமா, அப்புறம் எல்லாருமே நல்லாயிருக்கும் ரிலேட்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்குலேயே ஒரு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க, இப்போ விவேக்னா வந்துட்டு குட்டி மூஞ்சி உனக்கு என்னப்பான்ற விஷயம் வரணும்னு நினைப்பாங்க, ஷெரீஃப்னா ஷெரீஃபுக்கு இந்த எலமெண்ட் இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அது ஏன்னா எங்களுக்கே ரொம்ப குட்டி ஆடியன்ஸ், அந்த குட்டி ஆடியன்ஸுக்கு புரிஞ்சு அவங்க மூலமாக தான் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக ட்ராவல் ஆக போகுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன விஷயங்கள் அந்த குட்டி ஃபேன் பேஸுக்கு என்ன தேவைப்படுதோ அதையும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிளாக் ஷீப்புங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சொன்ன எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவங்களோட ரெக்கக்னிஷன் எல்லாமே தெரியும். வென் கம்ஸ் இன் டு யுவர் ப்ராஜெக்ட், ஒரு இது வந்து த நெக்ஸ்ட் ஸ்டேஜிங் ஆஃப் யுவர் ப்ரீவியஸ் ஒர்க், அதை விடலாம் இது அடுத்த ஒர்க்காக தான் நான் பார்க்குறேன், அதோட குவாலிட்டியும் அப்படி தான் இருந்துச்சு. அப்போது நீங்கள் இதை கனெக்ட் பண்ணுறீங்க சூப்பர், பட் ஏன் இந்த கேரக்டர்லாம் ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும், இதே கேரக்டர் ஏன் நமக்கு கொண்டு வருங்கிற அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் ஏன் அதே கேரக்டர்ஸ் ஏன் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்ற ஒரு கேட்குறேன். ஓகே அதே காஸ்ட்ல ஆக்சுவலாக சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்னிராசி வந்து நான் பண்ணுறதாவே இல்லை, நீங்கள் என்ன சொல்ல போனால் கன்னிராசியோட கதையே வந்து எப்படி நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக கன்னிராசி வந்து நான் டிரெக்ட் பண்ணுற பிளானில் இல்லை. இன்ஃபேக்ட் 3 வருஷம் 3.5 வருஷம் முன்னாடியே கன்னிராசினு வெப்சீஸ் பண்ண போகிறோம், அது ஷெரீஃப் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. யுவராஜ்னு ஒருத்தர் இருந்தார், ஆகா கலம் நடத்தார், அவர் தான் வந்து அதை பண்ணுறதா இருந்துச்சு. அது வந்து அப்புறம் சம்திங் ஏதோ வேற ஒர்க்னால பண்ணல, அப்புறம் கோவிட் வந்துச்சுனால பண்ணல, அது 3 வருஷமாக இதாகல. என்ன ஆயிடுச்சுன்னா எங்கே போனாலும் இந்த ஃபேன்ஸ் வந்து கன்னிராசி எப்போ வரும், கன்னிராசி எப்போன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் விக்கே நான் போகும்போது இந்த மாதிரி கன்னிராசி நீ டிரெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் சரி ஓகே நான் டிரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பேர் மாற்றக்கூடாது, கன்னிராசி அதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன்னிராசி ஷெரீஃப் இது ஃபிக்ஸ்டு இதை மாற்றக்கூடாது. சரி ஓகே அப்போ கதை நான் வந்து உள்ளுக்குள்ள வேறு ஏதாவது கதை ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீ ஒர்க் பண்ணு, ஆனால் டைம் இல்லை பட் நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்போ யோசிச்சப்போ கன்னிராசிக்கு என்ன கதை வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு தோணுது என்னன்னா,
இந்த கன்னிராசியோட கதையே கன்னிராசி கதையா வச்சுக்கலாம். ஏன்னா அது எப்படி ஒரு டிரெக்டர் இன்னொரு டிரெக்டர் விட்டு கடைசியா நம்ம பண்ணி வந்துச்சுல. சோ அதே மாதிரிதான் இந்த கிருஷ்ணான்ற கேரக்டரும் ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க விட்டு கடைசியா டெஸ்டினி என்ன இருக்கு, ஏதோ விஷயத்துக்கு டெஸ்டினி இருக்குல்ல, அந்த டெஸ்டினி என்ன அப்படின்றதான். ஸோ கன்னிராசியோட கதையே வந்து கன்னிராசியோட கதை தான், அதோட கதையை அப்படியே அதுக்கே வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள், யோசிக்கலாம் இல்ல. ஹேவ் எ சாய்ஸஸ், அந்த சாய்ஸஸ்ல அந்த சாய்ஸ்ல ஏதோ டெஸ்டினி கிடைக்கும், அதனால தான் அந்த வாய்ஸ் ஓவர் வச்சிருப்பேன். லைஃப் யாருக்குமே ஃபில்லிங் த பிளாங்க்ஸா இருக்காது, எல்லாருக்குமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ஸோ உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் ஏதோ த பெஸ்ட் பண்ணலாம், அதே தான் எனக்கும். ஸோ ஆர்டிஸ்டா எனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதை தாண்டி வந்து லைக் பட்ஜெட்டாக நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. நாட் நான் வந்து ஒன்றும் இப்போ பிளாக் பஸ்ட் கொடுத்த டிரெக்டர் கிடைத்தோன்னு எல்லாம் எல்லா ஆக்டரும் கொடுக்குறதுக்கு. ஸோ பட்ஜெட்டாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, ப்ளஸ் டேஸாக இத்தனை நாளுக்கும் முடிக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் பிளாக் ஷீட் ப்ரொடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதுனால நான் கேட்டு ஒரு கூடி தருவாங்க அப்படி அவசியம் அப்படி கிடையாது இல்லை. ஸோ எனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் ஒர்க் பண்ணேன். அன்போட க்ரோத் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இன்ட்ரோவில் சொன்ன ஒரே விஷயம் தான், நம்ம கேங்ல யாராவது ஒருத்தன் சினிமாவை ட்ரை பண்ணுவான், அந்த சினிமாவை ட்ரை பண்ணுறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவன் ஜெயிக்கிறப்போ எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அது அன்பு லைஃப்ல ரியலாகவே நடந்தது. ஏன்னா இனிஷியல் ஸ்டார்ட் ஃப்ரம் அந்த நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ நினைக்கிறேன், ஒரு டிராப் மட்டும் ஒரு கண்ணில் மட்டும் தண்ணி வரும், அழுது பேசுகிற ஒரு வீடியோ பேசுகிற அன்பு, அங்கே அதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. அதை ஒரு கதையாக சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ அன்போட வாழ்க்கை ஸ்டோரி எப்படி இருந்தது? அது தட் வாண்ட் டு நோ தட் எனக்கு எனக்கு நான் பெருசாக ஜெயிக்கணுன்ற இதெல்லாம் கிடையாது, அதனால யார் ஜெயிச்சாலும் எனக்கு பொறாமையே வராது. அது என்ன, அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு லேர்னிங் இருக்கும் லைஃப்பில் எப்போதுமே. ஒரு புதுசாக லேர்ன் பண்ணணும், எல்லாரும் பண்ணுறத பண்ணக்கூடாது, புதுசாக ஏதோ ஒன்று பண்ணணும். அது டெய்லி டெய்லி லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அவ்வளவுதான். அதை தாண்டி பெருசாக ரொம்ப நாட்டு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் பிறகு. ஆனால் என்னன்னா எனக்கு அந்த நான் இப்போ யோசிச்சு பார்த்தா என்ன, நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் என்ன கஷ்டப்பட்டே எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சென்னை வந்த புதுசில் நாங்கள் வந்துட்டு வளசவாக்கம்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், சும்மா ஒரு ரேடியோ ஸ்டுடியோ இருந்துச்சு அங்கேயே பக்கத்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில், அங்கே வந்து 3rd floorல இருந்தோம். நாங்கள் வந்து 2 மாதம் வாடகை தரலன்றதுனால ஓனர் வந்து வாட்டர் டேங்க் தனியாக கட் பண்ணிட்டாரு. ஸோ கீழே வந்துட்டு ஒரு கார்பரேஷன்ஸ் இந்த டேங்க் இருக்கும், அந்த டேங்க்கில் போயிட்டு 28 வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி மேலே கொண்டு வந்து குளிக்கணும். இன்ஃபேக்ட் நான் அப்படி நாங்கள் அப்படி தான் ஒரு 7-8 மாதம் இருந்தோம். அப்போ என்னோட கோல் உண்மையில் என்ன தெரியுமா இருந்துச்சு, இதே சென்னையில் நமக்குன்னு ஒரு வாடகை வீடு, நமக்குன்னு ஒரு வண்டி, நம்ம மட்டும் குளிக்க ஒரு பாத்ரூம், நம்ம மட்டும் தூங்க ஒரு பெட்ரூம், இது இருந்தால் போதும். நம்ம வந்து இதுதான் நமக்கு, நம்ம இது வந்து ஒரு 45 வயசுக்கு நம்ம வந்து கடமை, 40 வயசுல நம்ம கடைசிட்டா போதும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பை டைம் க்ரோத், பை ஒர்க், பை லக், எல்லா விஷயம் எதுவான இருக்கலாம், ரொம்ப சீக்கிரமாகவே எனக்குன்னு ஒரு நான் ஒரு வாடகை வீடு, ஒரு நான் ஒரு நான் இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தேன், 1 BHK வீடு, எனக்குன்னு ஒரு பாத்ரூம், எனக்கு நான் எப்போ குளிச்சிக்கலாம், எப்போ தூங்கிக்கலாம், ஒரு வண்டி இருந்துச்சு, அப்புறம் கார் வாங்கினேன். ஸோ என்னோட அதிகபட்ச ஆம்பிஷன் இதை தான் இருந்துச்சு. அதனால இப்போ இதெல்லாம் கிடச்சதுனால எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு உண்மையிலே தெரில. அடுத்த ஆம்பிஷன், பெரிய ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, என்ன நம்ம ஆம்பிஷன் தெரில. பட் ஆனால் பார்க்குற வேலைக்கு உண்மையாக இருக்கணும், அது இருக்கும் எப்போதுமே. நீங்கள் டிசிப்ளின்றது எனக்கு எப்போதுமே சின்ன வயசு டிசிப்ளின் கை. நான் நீங்கள் இன்னும் எங்கள் டீம் பசங்களாம் ஷூட்டில் இருந்த பசங்களாம் கேட்டால் தெரியும், 7 மணிக்கு ஷார்ட் அப்படின்னா 7 மணிக்கு ரோல் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி 6 மணிக்கு பேக்கப் அப்படின்னா 6:30க்கு மேலே நான் ஷார்ட் வைக்கவே மாட்டேன். நீங்கள் கன்னிராசியில் ஒர்க் பண்ணி யாரும் கேட்டுக்கங்க, 7 மணிக்கு ரோல் பண்ணுவேன், 6:30 முடிச்சிருவேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, காலைல வந்து சாயந்தரம் விட்டுருவீங்க, எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு அந்த டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஏன்னா அதுதான் நம்ம, அதுதான் பண்ணணும். ஏன்னா அதுதான் வேலை தான் நமக்கு சோறு போடுது. ஸோ அதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். டெய்லி டெய்லி பண்ணுற ஒர்க்கு உண்மையாக இருக்கணும் நினைக்கிற ஒரு சாதாரண பையன் தான். அதை தாண்டி பெருசாலாம் எதுவும் இல்லை. கேரக்டரும் கொடுக்குறப்போ எந்தெந்த படங்களை எடுத்து பண்ணுறீங்க, எந்தெந்த படங்களை ரிஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை எந்தெந்த படங்களை மிஸ் ஆகுது? எனக்கு வந்து இதுதான் ஸ்டீடியோ டிப்பிக்கலாக வர்ற படங்கள் நான் முக்கவாசி அவாய்ட் பண்ணிடுறேன். இப்போ குளமாவ கோகிலாக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பதில் நீங்கள் வந்து குளமாவ கோகிலாவில் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதே அது எவ்வளோ எவ்வளோ அது ரொம்ப திமுறாகவும் சொல்லிட முடியாது, ரொம்ப எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ நாகரிகம், பட் எவ்வளோ இதாக சொல்ல எவ்வளோ பொலைட்டாக சொல்லணும் பொலைட்டில் பிரதர் நான் வந்து இப்போது அந்த மாதிரி வேறு எதாவது பண்ணலான்னு இருக்கேன், ஒரே மாதிரி பண்ண வேணாம்னு யோசிக்கிறேன், வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன், அப்படி தான் சூஸ் பண்ணி. குளமாவ கோகிலாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓமனை பெண்ணையாக இருக்கட்டும், அதில் காமெடி தான் பட் வேற மாதிரி ரோல் பண்ணியிருப்பேன். ஆதித்யவர் மட்டோட்டெலாம் வேறதா. ஸோ அந்த மாதிரி இப்போ அடுத்து பண்ணியிருக்க படங்களும் அதே மாதிரி ஒரு சென்ட் ரோல் தான், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரோல்ஸ் தான். ஸோ அப்படி தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணி நினைக்கிறேன். எல்லா ரோல்ஸுமே பண்ணக்கூடிய லைக் எல்லாமே சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன்.
அது ரொம்ப லைக் குளமா வைக்கலாமா, ஒரு மூணு படம் பண்ணனா உங்களுக்கும் அது பழகிடும் எனக்கும் அது பழகிடும், நானும் பெருசா கஷ்டப்பட தவிர நீங்களும் பெருசா கஷ்டப்பட தவிர, எனக்கு காசு மட்டும் வந்துட்டே இருக்கும், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்படிதான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி நினைக்கிறேன், அப்படிதான் நான் படங்களை வேணாம்னு சொல்றேன், நான் வேணாம்னு சொல்றது இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிடுவேன் அவங்களே முக்காசுமே புரிஞ்சுப்பாங்க, அவங்களே அப்படியே பிரதர் ஓகே பிரதர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க இன்னும் பின்னாடி திட்டுறாங்களா என்னன்னு தெரியல, அது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வளர்ந்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு பேட்டர்ன் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னன்னா, ஒரு ஒரு டீம் செட் ஆயிடுச்சு, அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே டீம் அடுத்தடுத்த படங்கள்ல அவங்களுக்கு காசு குறுவை நம்ம பார்த்துட்டு. ஆமா ஆமா ஆமா. அஃப்கோர்ஸ் யூ ஒர்க் வித் பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியாச்சு, ஸோ அவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ போயிட்டு தான் இருக்காங்க கோயிங், அதுலலாம் அன்பு கூப்பிடுவாங்களா, இல்லை அந்த கேரக்டர் தேவை டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் கால் வருதா, இல்லை அந்த டீமோட அடாப்ட் ஆகுது? ஆக்சுவலாக ஒரு ஒரு பெரிய படத்தில் உண்மையிலேயே ஒரு ரோல் ஒன்று கேட்டாங்க, ரிலீஸ் ஆகி முடிஞ்சு அந்த படம், ஓகே ரிலீஸ் ஆகி முடிஞ்சு, அதில் கேட்டாங்க உண்மையிலே ஒரு ரோல், பட் ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம் சுச்சுவேஷன்ஸ்னால நான் வந்து அது வந்து எனக்கு நான் பண்ணல, அவங்களுக்கு திருப்ப கூப்பிடல, கூப்பிட்டாங்க பேசினாங்க பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூப்பிடல, நானும் ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்கல. இன்னொன்று எனக்கு என்னென்னா, லைக் அவங்களோட சாய்ஸ் தான் அது, நம்ம எனக்கு இன்னொரு பெரிய இது இருக்கு, டிஃபிகல்ட் என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ டச்லேயே இருப்பாங்கல்ல ஒரு சில பேர், எனக்கு அது முடியவே முடியாது, நல்ல ரொம்ப கூச்சமா இருக்கும், எனக்கு தேவை இல்லாமல் ஒரு குட் மார்னிங்கோ இல்ல தேவை இல்லாமல் ஒரு ஹாப்பி நியூ கூட நான் அனுப்ப முடியாது, நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸ் பெரிய டேரக்டர்ஸ் நம்பரும் என்கிட்ட இருக்கு, ஆனா இப்போ கூட வீட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, நீ யோசிச்சு பாருங்க அவங்க யாருக்குமே ஒரு ஹாப்பி பர்த்டே ஒரு ஹாப்பி நியூ இயர் ஒரு ஹாப்பி தீபாவளி அனுப்பிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கும், ஹாப்பி நியூ நினைச்சா நான் வாய்ப்புக்காக பேச நினைச்சு, எனக்கு வாய்ப்பை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம் நினைப்பேன், அந்த மாதிரி பேசுவாங்க, இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இப்போ எனக்கு நான் மும்பையில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே பெரிய டாப் டாப் டிரெக்ட் டாப் கேமராமேன்ஸ் தான், ஆனால் அவங்க அதான் அவங்க எல்லாருமே அடுத்த ப்ராஜெக்ட் போய் நான் கூப்பிடுவாங்களான்னு தெரியாது, இன்ஃபேக்ட் அவங்க அதுக்கப்புறம் அவங்களாலும் பேசிப்போமான்னு தெரியாது, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்கும், எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் போதும், என்னால் எனக்கு ஒர்க்கில் கிடைக்கிற வாய்ப்பையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மிக்ஸ் பண்ணிக்கிறது எனக்கு பெருசாக பர்சனலாக எனக்கு அதுக்கு உடன்பாடு கிடையாது. சார் சார் நீங்கள் மட்டும் தமிழ் கதாபாத்திரங்களாகவே பாலிவுட்டில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், வெப் சீரீஸ். ஸோ அது என்ன மாதிரியான கதாபாத்திரம், அது அந்த ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக அது வந்து பேரா நெட்ஒர்க்காக ரிவீல் பண்ண முடியாது, ஆனால் நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸாக இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு போன வருஷம் ஃபுல்லாக நான் அதாவது ஆக்குபைட்டாக இருந்தேன், 150 டேஸ் ஷூட் போச்சு, 150 டேஸ் ஷூட் போச்சு, இட்ஸ் லைக் மோஸ்ட் மெமரபிள் ப்ராஜெக்ட் எனக்கு வந்து, இன்ஃபேக்ட் அது வந்து அது பெரிய ப்ராசஸ், அது வெப்சீரிஸ் ஆக்சுவலாக அது ரிலீஸ் ஆகிறதுக்கே போன ஃபெப்ரில் ஷூட் முடிஞ்சு, அனைக்குமா இந்த ஏப்ரல் ஆயிரம் எனக்கு நெக்ஸ்ட் வீக் கூட போகிறேன் டப்பிங்காக மும்பை போகிறேன். ஸோ அந்த ப்ராசஸே எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாசர் சார் இன்னும் பெரிய பெரிய காஸ்ட் இருக்காங்க, அது ஹிந்தி காஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ எனக்கு அது டோட்டலாகவே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வச்சா இப்படி தான் ஒர்க் பண்ணணும், லைக் ஏன்னா நான் பொதுவாக டைமிங் டிசிப்ளின் நோ மெயின்டைன் பண்ணுற ஒரு பர்சன் இருந்தனால 10:15க்குனா 10:15க்கு அங்கே கார் வரும், 10:15க்கு அங்கே ஷார்ட் வைப்பாங்க, ஸோ அந்த விஷயம் இருக்கும், இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய லேர்னிங் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க அது ரொம்ப சின்ன ரோல் தான் பிரதர், சின்ன ரோல்னா இருக்கும் த்ரூ அவுட்டாக இருக்கும், பட் நீங்கள் ஆகா ஓகோ அப்படிலாம் இருக்காது, நீங்கள் அந்த வெப்சீரிஸ் முடியும் போது ஒரு 5 கதாபாத்திரம் உங்கள் மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்னோட கதாபாத்திரமும் ஒரு கதாபாத்திரமாக இருக்கும், அதுவே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி என் கூட சொன்னாங்க அந்த அதோட ஏடி கூட ஃபஸ்ட் ஏடி கூட சொன்னார் இந்த மாதிரி எப்போ ரிலீஸ் பண்ணுவோம்னு தெரியல, கொஞ்சம் டிலே ஆகுது இந்த மாதிரி சொல்லி நான் சொன்னேன், எனக்கு அது ரிலீஸே ஆகாட்டியும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது மூலமாக எனக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிருச்சு, அது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்போஷரும் அது எனக்கு கிடச்சிருச்சு, ஸோ அது போதும் எனக்கு, அது நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் பண்ணாமல் இருங்க, அது ரிலீஸ் ஆகி எனக்கு பேர் கிடைக்கிறது பிரச்சனையே கிடையாது, பட் அந்த லேர்னிங் இருக்குல்ல அந்த 150 டேஸ் ட்ராவலிங் வித் சம் பெஸ்ட் ஆக்டர்ஸ் த லெஜெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, ப்ளஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே, இப்போ அவங்க ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக, இப்போ நான் வந்து சும்மா நான் இப்போ என்னோட லைக் என்னோட கல்யாணத்து கூட விஷ் பண்ணாங்க எல்லாரும், இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாங்க, ஃபோனில் மெசேஜ் பண்ணாங்க, அவங்க கால் பண்ணப்போ நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம், இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப் வந்துட்டு நாங்கள் அந்த மேரேஜ் ப்ராப்பர் நடந்துகிட்டு இருக்கும்போது நாசர் சார் நாங்கள் தான் ஒன்றா ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ சார் வந்துட்டு இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி அவங்க எங்கள் இன்டர்வியூ சார் பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து உங்க கல்யாணத்தை பத்திரிக்கையை பார்ப்பேன், அது நர்மதான்ற பேர் இருந்தால் மட்டும் நான் கல்யாணத்துக்கே வருவேன் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, அது அது அந்த கான்வர்சேஷன் அந்த அந்த அவங்களுக்கு அந்த சம்திங் இருந்துச்சு, அந்த மாதிரி அது அது பர்சனலாக பயங்கர இதாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சார் வந்துட்டு தஞ்சாவூர் உதிரை வந்தப்போ நான் வந்து ஆக்சுவலாக தஞ்சாவூர் வீட்டில் இல்லை, எனக்கு ஃபோன் பண்ணாங்க தஞ்சாவூரில் உங்கள் வீடு எங்கே அப்படின்னு கேட்டாங்க, சார் ஏன் சார் நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு, நான் தஞ்சாவூரில் இருக்கேன் சொல்லு அப்படின்னாங்க, நான் உடனே சார் எங்கள் அம்மா தான் ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னா அப்புறம் அட்ரஸ் சொன்னேன், ஒரு அந்த டிரைவர் சொன்ன ஹாஃப் அனவரில் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுனா சார் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டில் இருந்து அப்பா அம்மாட்டலாம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாங்க, ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு 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 ஃபாதர்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய இன்னும் என்னென்ன நடந்துச்சுன்றதை பற்றி பேசுறதுக்கான நிறைய சான்ஸ் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன், இப்போ ரொம்ப சென்சார் பண்ணி சென்சார் பேசுறதுனால உங்களுக்கு புரியும் புரியாமல் இருக்கலாம். யூடியூப்ல என்ன ஆக போறோன்னு தெரியாம ஒரு அழுது 2 நிமிஷம் வீடியோ சிங்கிள் டேக்ல பேசின ஒரு அன்புதாசன் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ங்கிற ஒரு பெரிய ஓடிடி தளத்துல ஒரு ஆக்டரா போய் நிற்கிறது பெரிய விஷயம், இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜேர்னி, அது ரொம்ப பெரிய விஷயம், கிரேட் அன்பு. ஏன்னா நான் முன்னாடி இது ஒரு நம்ம
விக்ரம் ஐ மீன் துருவிக்ரம் படம் பேசினப்போ ஒரு இருந்த அன்புதாசனுக்கும் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு ஒரு உரையாடலுக்குமே நிகழ்ந்த மாற்றங்களை உங்களுக்கும் சென்ஸ் பண்ண முடியுது, என்னாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியுது. வாழ்த்துக்கள் அன்பு, அந்த அடுத்த படங்கள் எல்லாமே வெற்றியடையும் வாழ்த்துக்கள். தலை நிமிர்ந்த தமிழகம், மனங்குளிருது தினம் தினம். இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம் உயர்ந்து சிம்மநடி போடுகிறது.